இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதி நேச்சின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து நாம் எதற்காக உபவாசிக்கிறோம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஒரு தேவ மனிதன் இவ்வாறாக சொல்கிறார், ஜபம் என்பது ஆண்டவருக்கு கடிதம் எழுதுவது போல உபவாசம் என்பது ஆண்டவருக்கு தந்தி அடிப்பது போல என்று சொல்லி அவர் வேடிக்கையாக சொல்லி அவருடைய புத்தக குறிப்பேடிலே எழுதியிருக்கிறார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படி தான் நினைக்கிறோம், உபவாசம் இருந்தால் இந்த காரியத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார், உடனே அதற்கு தீர்வு கிடைத்து விடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உபவாசம் என்பது சில நேரங்களிலே நம்மையும் நம்மளுடைய சிந்தனையிலும் இப்படிப்பட்ட ஆண்டவர் பதில் தருக்கிறதற்காக திருமண காரியத்துக்காக உபவாசம் இருந்தோம். ஆண்டவர் திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். இப்படி சில நேரங்களில் சொல்கிறோம், சில உலக பிரகாரமான இந்த சொத்து காரியத்துக்காக, இந்த தடைக்காக, இந்த பிரச்சனைக்காக நான் உபவாசம் இருந்தேன், ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு முடிவை தந்துட்டாரு அப்படின்ட்டு சில நேரங்களிலே உபவாசிக்கிறோம். வேதாகமத்தில் அநேகர் உபவாச நாளை ஏற்படுத்துகிறார். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்தோம் என்றால், அங்கே யூதர்களுக்கு விரோதமாக சட்டம் கொண்டு வரும்போது அந்த மோர்த்தைக்காய் உடனே அவன் வஸ்திரத்தை கிழித்து உடனே ரெட்டு உடுத்துக்கிறான். எஸ்தரை பார்த்து சொல்கிறார், இந்த காலத்திலே நீ மௌனமாக இருக்காதே, யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்தில் வரும் என்று சொல்கிறார். இப்படி எஸ்தர் 3 நாட்கள் உபவாசம் செய்து அந்த யூதருக்கு மீட்பை கொண்டு வருகிறார். இன்னும் வேதாகமத்திலே அநேகரை சொல்லலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசிக்கிறார் பிசாசை ஜெயிக்க வெல்ல, மோசே ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெறுவதற்காக உபவாசிக்கிறார். இன்னும் எஸ்ராவை நாம் பார்த்தோம், பாதுகாப்பிற்காக ஆண்டவர் என்னோடு கூட அவருடைய கரம் நன்மையானதை செய்யும் என்பதற்காக உபவாசிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி பெலிஸ்தியரிடையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க உபவாசத்தை மேற்கொள்கிறார். இன்னும் நினைவே ஜனங்கள் யோனா வந்து பேசும்போது அந்த ராஜா எல்லாரும் ரெட்டுப்படுத்தி அவர்கள் இருக்கும்போது அந்த நினைவே ஜனங்கள் மீட்பை பெறுகிறார்கள். இப்படி வேதாகமத்தில் இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உபவாசம் தின் முக்கியமான நோக்கம், அது எதற்காக உபவாசிக்கிறோம் என்பதை நமக்கு கற்றுத்தரதான் வேதாகமத்தில் இந்த பகுதிகளெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு தெய்வ மனிதரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம், எலியா. எலியா அவன் மூலமாக ஒரு தேவ அந்த மனிதன் எப்படி இந்த உபவாசத்தை குறித்து கத்தர் எப்படி அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார், உபவாச நாளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை ஆகாப் ராஜா மூலமாக அவர் கற்றுக்கொடுக்கிறார். ஆகாப் ராஜா அவருடைய செயல்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், 1 ராஜாக்கள் 16:33 ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குற விதமாய் அநேக தவறுகள் செய்கிறான். இந்த ஆகாப்புக்கு ராஜா காலத்தில் இருந்த தீர்க்கதரிசி தான் எலியா. இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், எலியா கர்த்தரே தெய்வம் என்று சாதித்து அவள் அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவன். இந்த ஆகாப் ராஜாவின் மனைவி, அவளுடைய அந்த பொல்லாத அந்த ராணி, அவள் எசபேல் எலியாவை கொன்று விடுவேன் என்று சொல்கிறான். இப்படி அந்த எலியாவுக்கும் ஆகாப்புக்கும் பகை இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரியம் செய்தாலும், அந்த ஆகாப் ராஜா எந்த தவறு செய்தாலும் எலியா போய் முன்பதாக நின்று அவர் குற்றத்தை காண்பித்து கர்த்தர் செய்ய கொடுக்கிற தண்டனையும் சொல்லிவிடுவான். இப்போது இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. 1 ராஜாக்கள் 21:20 இப்போ ஆகாப் எலியாவை நோக்கி, எலியாவை பார்த்து சொல்லலாம், என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பை செய்து நீ உன்னை விச்சு போட்டாயே. இப்போ ஒரு என்ன சம்பவம் நடக்க, தன்னையே அவன் விச்சு போட்டு விட்டான்.
என்ன நடக்கிறது? அந்த ஆகாப் ராஜா பக்கத்து வீட்டிலே நடக்கிற ஒரு சம்பவம். ஆகாப் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அவன் வஞ்சிக்கிறான். அந்த தோட்டத்தின் மேலே அவனுக்கு ஒரு கண் இருக்குது. அவன் போய் கேட்குறான், உன் தோட்டத்தை எனக்கு தந்துரு, நான் அதில் வந்து கீரை கொள்ளையாக்கும்படிக்கு அதை நான் எனக்கு தந்துரு, நான் உனக்கு இதை விட சிறப்பான அந்த திராட்சை தோட்டத்தை, இதை விட அழகான ஒரு திராட்சை தோட்டத்தை நான் தருகிறேன். இப்போது அவன் கொடுக்க மறுக்கிறான். அவன் சொல்ல மறுபடியும் உனக்கு வேண்டுமென்றால் இதை விலைக்கிரயமாக பணத்துக்கு நான் தருறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் அந்த நாபோத் அதை விட்டு இல்லை எனக்கு தர முடியாதுன்னு சொல்கிறான். அவன் வீட்டிலே அந்த யோசபேல் வந்து சொல்கிறான், நீ ஒரு இவ்வளோ பெரிய ராஜா, உனக்கு தராமன சதி திட்டம் செய்கிறான். அது சில நாகா அந்த அவனை கொன்று குவிக்கிறான். அவன் துணிகரமான ஒரு செயலை கர்த்தர் காட்டுகிறார். பாருங்க, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இஸ்ரவேல் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கொலை செய்தது இந்த தோட்டத்தை நீ எடுத்துக்கொண்டதும் இல்லையாண்டு கர்த்தர் என்று சொல்கிறாரு அப்படின்னு எலியா வந்து அந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி நின்று சொல்லிட்டு, உன்னுடைய அந்த நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினது போல உன் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிறார். உன் வீட்டில் உன்னுடைய ராஜ்யபாரத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த ராஜாவுக்கு அந்த வார்த்தைகள் செல்கிறது. உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 21:27 ஆகாப் அந்த வார்த்தையை கேட்டபோது தன் வஸ்திரத்தை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொள்கிறான். அங்கே ஒரு நிமிஷம் கர்த்தர் அவனை பார்த்து எலியாவை பார்த்து சொல்கிறான். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 21:29 ஆஹா அப்போ எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று சொல்லி எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறான், ஆஹா அப்போ நீ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு தன்னை தாழ்த்தி விட்டான். ஸோ அவன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்க. அவன் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 21:29 அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரனுடைய நாட்களில் அதை வரப்பண்ணுவேன், அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ இந்த நிமிஷத்துல அந்த ராஜா அழிந்து போகி விடுவான், நான் அழிந்து போய் விடுவேன். அந்த ஆகாப் ராஜா அதை கேட்டபோது அவன் தன்னுடைய பாவம், தான் செய்த தவறு எல்லாத்தையும் உணர்ந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான். இப்போ ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் தயவாய் அவனுக்கு இறங்குகிறார். இந்த வேளையிலையும் கூட இந்த ராஜாவின் மூலமாக எலியாவுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், நமக்கும் அதை கற்றுக் கொடுக்குறார். ஒருவேளை ஏதோ பாவம் சாபம் ஏதோ காரியத்தை செய்கிறோம், ஒரு கொலையே செய்துட்டான், இல்லை ஏதோ தவறு செய்துட்டான், அவன் மன்னிக்கிறதுக்கு வழியே இல்லாத குற்றத்தை கூட கர்த்தர் மன்னிக்கிறார். நம்மளால் மன்னிக்க முடிகிறதா? சில நேரங்களில் நம்ம உபவாசனால் ஏற்படுத்தி கொள்கிறோம், மற்றவர்களை நாம் மன்னிக்க முடிகிறதா? கர்த்தர் மன்னிக்கிறார். உபவாசம் என்பது ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்தை நாம் அறிய வேண்டும். நாம் எதற்காக உபவாசிக்கிறோம், எந்த நோக்கத்தோடு உபவாசிக்கிறோம் என்பதை நாம் சில நேரம் அறியாமலேயே உபவாசித்து வருகிறோம். எனக்காக அல்ல, என்னுடைய சொந்தங்களுக்காக, என்னுடைய காரியத்துக்காக அல்ல, கர்த்தரிடத்திலே ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்துவதற்கே உபவாசம். இந்த 7 நாட்களும் கூட நாம் தொடர்ந்து 7 நபர்கள் மூலமாக உபவாசனாலே அவர்கள் எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்று கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் உபவாசனாலே ஏற்படுத்தும் போது அந்த கருத்தை உணர்ந்து ஆண்டவர் நமக்கு எதற்காக உபவாசனாலே ஏற்படுத்துகிறான் அந்த நோக்கத்தை சிந்தித்து நாம் உபவாசிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மேய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோப்பா.
எங்களுக்கு நல்ல அந்த லெந்து நாட்கள் தந்திருக்கேன், எங்களே சீர்படுத்துங்க. ஒருவேளை நாங்கள் ஒரு குற்றமோ தவறோ உமக்கு எங்களை அறியாமல் ஏதோ பாவங்கள் தவறுகள் செய்து வரலாம்ப்பா. எங்களை முற்றிலுமாக எங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், தரை மட்டுமாக தாழ்த்துக்கிறோம் பாப்பா. இந்த நாட்கள் எங்களை சீர்படுத்தட்டும், எங்கள் மூலமாக அநேக மீட்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய நாமம் எங்களில் மகிமைப்பட இந்த உபவாச நாளை எங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கீங்க நன்றி. அதை எங்களுக்கு எதற்காக ஏற்படுத்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.